பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் மிகுந்த அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்முடைய ஃபேமிலிஸ் எல்லாருக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்குரிய தேவனுடைய ஜீவனுள்ள ஒரு வார்த்தை, அது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்க போகிறது. சரியா, ஆயத்தமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 1:29 வாசிக்கிறேன். நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இது எதை காண்பிக்கிறது? ஒரு பக்கம் உலகத்தின் முடிவு, இன்னொரு பக்கம் கிறிஸ்துவின் வருகை. ஆமென். அப்போ இந்த நாட்களுக்குள்ளாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை கொடுத்த பலத்தின்படி, என் கெப்பாசிட்டியின்படி நான் போராடி பிரயாசப்படுறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பலவிதமான ஆவிகள் போராடுகிறது. எல்லா ஆவிகளுக்கு மேலான ஒரு பெரிய வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்கிறது. அந்த அபிஷேகத்துக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர் வல்லமை. அது பரிசுத்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் பெறாவிட்டால் விசுவாசத்தோடு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அந்த அபிஷேகத்தை வைத்து நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னு வைங்க, உங்களுடைய படிப்புக்கு அடுத்த, அல்லவிட்டால் உங்களுடைய வேலைக்கு அடுத்த, அல்லது உங்களுடைய தொழிலுக்கு அடுத்த, ஏன் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஊழிய பாதைக்கு நீங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசத்தை பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலோடு பிரயாசப்பட்டீங்கன்னா நிச்சயம் வாய்க்கும். இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடையணும். அப்போது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து சோர்ந்து போயிடாதீங்க. பரிசு எழுதி பார்த்தேன், தோற்று போயிட்டேன். சோர்ந்து போயிடாதீங்க, ஜபத்தோடு பரிசு எழுதுங்க. ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனேன், தோத்து போயிட்டேன், வேலையை கிடைக்கல. இல்லை, நிச்சயமாக கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். எப்படி ஆயிலும் ஒரு வீட்டை கட்டணும், சோர்ந்து போயிட்டேன், வீடு கட்ட முடியல, கட்டுவீங்க. பிரயாசப்படுங்க. ஜபத்தில், உபவாசத்தில், அபிஷேகத்தில், பைபிள் ரீடிங்கில் நல்லா பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜபிக்கலாமா? ஜபம் பண்ணலாம். எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி பிரயாசப்பட போகிறாங்க. காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவீராக. ஜபாவினால், மன்றாட்டி நாவினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகள் வேண்டி விரும்பி கேட்குற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். விசேஷமாய் பரிசுத்தாவியானவரோடு நடக்க, பரிசுத்தாவியானுடைய சத்தத்தை கேட்க, பரிசுத்தாவியானவருடைய ஆண்டவரை சித்தத்தை அறிந்து செயல்பட அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி விடுவீராகப்பா. இந்த நாள் முழுவதும் வெற்றியின் நாளாய், சமாதானத்தின் நாளாய், ஜபத்தின் நாளாய் இருப்பதாக. கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஏதாகில் ஒரு ஊழியத்தில் ஈடுபடணும். இந்த செய்தியை பலருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலே அது ஒரு பெரிய மினிஸ்ட்ரி. செய்வீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்டவங்களை கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. சரியா, அதை வாசித்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.